Hi, this is Dr.R.Kishore Kumar from Tamil Nadu. Siro, ba, naachi. Palla utter dona. Ippa saapu da. Ippo. Kulu galla andri cha. Unnami gambita. Video photo baati gila. Nala baati gila mudi. Ella solle ngottu boga. Passam anta ta chai ta. Nala wound bayangarama suringi richi pa. Chukudu thana da erthi gila. Adi rendu vadi. Kadi chiro front level lo. Enne kadi kya da. சீரோ சூப்பராக போகலாது இந்த நாயாக கடிக்குது என்னடா இதுதான் இங்கே தங்க எடுத்துகிட்டு போனால் அந்த பங்குச்சியாக வர கடிக்குதா பால்லாம் கொடுத்துட்டுருந்தேன் இப்போ சாப்பிடுதா இப்போது கம்மி தான் ஆனால் சிறந்து தான் ஏற்றுனேன் அதுக்கப்புறம் நைட் சாப்பிடுச்சு அப்புறம் காலையில் சாப்பிடுச்சு அப்புறம் என்னடா என்னடா என்ன என்ன சீரும் சீரும் சொல்லு சீரும் ஏப்பா சீரும் என்னடா 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 என்ன சீரும் வாயை பிடிச்சா கடிக்குமா எங்கே கடிச்சு உங்கள் ஓனர் எதுக்கு கடிச்சிச்சு உங்கள் ஃப்ரெண்டை வாடா ஒன்றும் இல்லை ஒன்று பாப்பா குழுவெல்லாம் வந்துருச்சா எல்லாமே கம்ப்ளீட் வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா அதனால தான் மூஞ்சை காமிக்கல திட்டு வாங்கி உங்கள் கஷ்டம் உங்களுக்கு தெரியாது வாழை தூக்கல நீனா வாழை தூக்கி அப்படின்னு நிறைய போயிடுச்சு சரி கேடா கடிக்கானா நல்லா கடிக்கும் அரைஞ்சி இறங்கிச்சு அதோட பல்லு கண்ணோட பேர் இங்கே அப்படியா அரைஞ்சா இன்னும் வீக்கமே போகல ஆறு மாதம் யாரு அவருக்கா ஆறு மாதத்துக்கு மேல ஆச்சு வீக்கம் குறையல அந்த அளவுக்கா கடிக்குது அச்சு வச்சிருந்தா அவரும் கையை எதுவும் சேவ் பண்ண அப்படியே வச்சுட்டாரு வே டிக் ஃபீவர் இருக்குப்பா கண் பார்வையை பற்றி அப்போ நீங்கள் கண் மாதிரி ஆயிடுச்சு தெரியல என்னடா என்னடா என்ன பேசாம எங்கள்கிட்டே விட்டுட்டு போயிருவோம் வச்சுக்கிறியா இல்லை நாங்கள் வச்சுக்கிட்டா இல்லை இது என்கிட்ட உன்னால் பார்த்துக்கல முடியாதான் சொல்லுங்க விட்டு போதேன் நாங்களே பார்த்துக்கலாம் பார்த்துக்க முடியாதுன்னு இல்லை மூணு மாதம் ஊரில் இல்லை நான் அதனாலதான் இவ்வளோ அது நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல நல்லா பார்த்துட்டு தான் இருந்தேன் பார்க்காமலாம் இல்லை பார்க்காம பாவம் ஏதாவது தெரியல இவ்வளோ சீக்கிரம்லாம் ஒரு டாக்டர் யாருக்கிட்டையும் அட்டாச் ஆகாது அதான் நான் நேரத்தே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த வீடியோ பார்க்கலையே தெரிஞ்சு ஒண்ணும் பண்ண போறது இல்ல ரொம்ப பாசமா என்கிட்ட அட்டாச் ஆயிட்டான் இது மாதிரி நிறைய டாக் என்கிட்ட வந்து கிடக்கு பாத்துக்கிற முன்னா பண்ணாந்து கொடுத்துட்டு விட்டுறாதீங்க வீணடிச்சு விட்டுறதா எப்படியோ விட்டுற பண்ணிக்க இல்லை என் மேலே பயங்கர அட்டாச்மெண்ட் ஆகிடுச்சு தெரியுதா வீட்டில் என் கூட இருக்கிறான் அது அதோட ரூம் உள்ள போயிட்டு நான் எதனா ஹேண்டில் பண்ண போனால் பயந்து அந்த கடிச்சிருவேன் கடிக்கிட்டு அது இல்லை உங்களை புரிஞ்சு போகலாம் என் டேலாம் அவங்க தான் நாலு நாள் இருந்துச்சுன்னா நான் என்ன சொன்னாலும் இது கேட்கும் இவ்வளோதெல்லாம் வேறட்டையும் பழகாது இல்லை என்கிட்ட பழகிற மாதிரி நானும் இவங்க மட்டும்தான் இவங்க ரெண்டு பேர் தான் என்ன என்ன பிள்ள என்ன என்ன சரி அநியாயத்துக்கு அட்டாச் ஆயிடுச்சு என்ன 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 ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இன்ஜெக்ஷன் போட்டுருமா விட்டா போகாது போல அங்கேயிருந்து எங்கே இருந்துருப்ப எங்கிட்ட இருக்கு நிறைய டாக் இந்த ப்ரீட் வச்சுருந்தாங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அதெல்லாம் சேர்த்துட்டு அதான் அசை அசை அவ்வளோ கிட்ட போகுது சரிங்கய்யா
சுருவி இருக்கும், அதுக்காக தான் வர சொன்னேன். நல்லா சுருங்கிருச்சுப்பா. ஃபேன் ஆஃப் நந்தா, நல்லா டைட்டாக பிடிப்பா, கொஞ்சம் தூக்கின மாதிரி பிடி. பார்த்தியா எவ்வளோ இருக்குன்னு? இது இருந்துச்சுன்னா அடிக்கு ஃபீவர் மாதிரி வந்துடும். இதெல்லாம் ரொம்ப டீப்பில் உள்ளது, தெரியுதா? சரியானவனையும் ஒரு தடவை தூரம் பார்க்காம எடுத்து கொண்டு வந்து காமிச்சிட்டு போங்க, இன்னொரு வீடியோ போட்டாலும் பரவாயில்ல. ஊண்டு பயங்கரமாக சுருங்கிருச்சுப்பா, தெரியுதா? நேற்றுக்கா அன்னைக்கா 30% க்யூர் ஆயிடுச்சு. கொடுத்த மருந்தெல்லாம் அது மாதிரி, இல்லைனால அவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகுது. வேறங்க சுருங்கிருக்க பாரு, ஒரு பாட்டிலில் கரைச்சி கொடுத்தேன், அதை எடுத்தீங்களா? அது ரெண்டு வாட்டி போட்டேன், ரெண்டு நாளைக்கு. ம், வேறு எங்கே அங்கே சுருகி இருக்கும், இது அப்படியே அழுக ஆரம்பிச்சிடும். அப்படியே கலரில் மாறிட்டு வேறு. அடுத்து அதனால் கூட சாப்பிடாமல் இருந்திருக்கும், அழுகிருச்சு. அதெல்லாம் இங்கே என்ன, இந்த ஊர்னால் நான் உடனே வர சொல்லியிருப்பேன். பாவம், நீங்கள் ரொம்ப தூரம், வேறு எவ்வளோ தூரம். ஷாக் மாதிரி சில நேரம் இறந்துடும் அப்படியே விட்டோம்னா. ரெண்டாவது தடவை இதை எடுக்கலன்னு வச்சுக்கா, அழுகி ரொம்ப ஓவர் ஃபீவர் ஆகிடும். நல்ல டாக், பத்திரமா பார்த்துக்கிடுங்க, முடியலாம் கொண்டாந்து கொடுங்க. என்ட ரொம்ப பாசமாயிட்டாங்க. கடிக்கலாம் கடிக்காதுப்பா, இப்போ நான் போகல. உனக்கு வாயெல்லாம் திறந்து டேப்லெட்டே போடுற மாதிரி எனக்கு ஒன்றும் பண்ண. நீங்கள் பயந்துக்கிட்டு அது மேலே ஒரு வெறுப்போட அற பயத்திலேயே அது மேலே ஒரு உண்மையான அஃபெக்ஷன் இல்லாமல் போனீங்கன்னா அதுக்கு புரியாது. நல்ல ஒரு இன்டெலிஜென்ட் டாக் வந்து நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத அது கண்டு புரிஞ்சுக்கிடும். ஒரு டாகை வெறுப்பாகவே பார்த்தீங்கன்னா அவனை கடிக்கும். யார் அதை வெறுப்பாக பார்க்குறாங்களோ அவங்கள கடிக்கும், கிட்ட போகாது. பயங்கரமாக சென்ஸ் பண்ணும் போகிற ஆள் அது. இல்லைன்னா இவ்வளோ இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இப்படி வந்து என்னை கொஞ்சாது, ஓடிடும். இது சரியான இன்டெலிஜென்ட் டாக். இப்போ இங்கே வரும் எத்தனையோ டாகு, அதுக்கு புரியாது. என்னை பார்த்தாக்கா ஆயுசுக்கும் பயந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இது இவ்வளோ அதுக்கு வழி, நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கல, எத்தனை இன்ஜெக்ஷன் போட்டோம், எவ்வளோ ப்ளூ எடுத்தோம், இருந்தாலும் அது வந்து தெரிஞ்சுக்கிடுச்சு. இது கொஞ்சம் டாக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டும், முட்டால், மயந்தாங்கொழி, கிரிமினல் எல்லாமே இருக்குது. நம்ம ஹியூமன் மாதிரி தான் அதுவும். சிலது நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கிடும், சில டாக் புரிஞ்சுக்கிடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. உங்களுக்கு ஒன்றும் புரியலை ஏன் என்கிட்ட பழகுதுன்னு. நார்மலாக நான் இவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு, இவ்வளோ பெயின் கொடுக்குறதுக்கு நீ கடிக்கணும், அது முரட்டு கடி கடிக்கணும். அவ்வளோதான், எல்லாம் எடுத்துட்டேன்ப்பா. வேற எங்கேயாவது இருக்காடா? எல்லாத்துக்கும் நீ ஸ்மெல்லாம் இல்லை. இந்த மருந்தெல்லாம் இரண்டாம் உலக போரில் எல்லாம் கன் ஷாட் இன்ஜுரிக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த அப்போல்லாம் இந்த மருந்து, இது ரொம்ப இது ஓல்டு மருந்து. நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஆன்டிபயோட்டிக், சூப்பராக வேலை செய்யும். ஒரு தடவை போட்டிங்கன்னா மூணு நாளைக்கு வேலை செய்யும். அதனால தான் இந்த மருந்து தான் மெயினாக உள்ளது இதானது. அப்படியே கேமரா வாங்க. சீரோ சீரோ ஒன்றும் பயப்படா சரியாயிடும். சீரோ இதே நம்ம மேகட்ஸ் எடுக்கையில் கடிச்சிடும், அவரை கடிச்சிடும். ஃப்ரண்ட்டில் உள்ளவங்க என்னையே கடிக்காது, பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா? எப்படி கடிக்க போணுச்சு? டேப்லெட் எப்படி கொடுக்குறீங்க? பாலில் கொடுக்குறீங்களா? அப்படியெல்லாம் கொடுக்க தேவை, ஏன் வாயை திறந்து போட மாட்டீங்களா? பயப்படுமா? கடிக்குமா? சீரோ நான் போச்சுக்கிட்டியா? சீரோ ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, சரியாயிடும். அதாவது தெரியுதா, டி கண் வந்து பளிங்கி மாதிரி ஆயிடுச்சு, தெரியுதா? கண் பார்வை கம்மியாயிடுச்சு. சீரு ஏவா ஏவா சீரு சீரு பா. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு?
முடியெல்லாம் கொஞ்சம் ஷாம்பு போட்டு குளிப்பாட்டு. சிறு சிறு கெட்டா பா 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 ஒன்றும் ஒன்றும் கடிக்கல. இன்ஜெக்ஷன் போட்டு ஒன்றும் இப்போ கூட கடிக்க மாட்டேங்குது. டேப்லெட் கொடு, டேப்லெட் எப்படி போடுறதுன்னு சொல்லி. நீங்கள் பால் எல்லாம் குடித்தா என்ன பண்ணுங்கள், சில டேப்லெட் டேஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க. மல்டிவிட்டமின் சீரும் அந்த ஒன்று இதுக்கு போடுறோம் பார்த்தீங்களா. சீருங்க வா வந்து சும்மா பொய் கடி தான் பண்ணுது, வழியில் கடிக்கணும்னு வரமாட்டேங்க. சரிதா என்னடா ஆச்சு எவர் டேப்லெட் ஒன்றும் இல்லை. இந்த பாருங்க வா டேப்லெட் வா சீரும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. டேப்லெட் உடம்பு சரியில்லை இல்லை. அவ்வளோ துப்பிருச்சா கொடு ஏ அது கொடு காசு கொடுங்க. அதே ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னு டிஸ்டர்ப் ஆகிட்டேன். சீரு வெப்பாருங்க ஒன்றும் இல்லை டேப்லெட்டு தான் உடம்பு சரியாகணுமா இல்லையா. சீரு இப்படி போட்டுட்டு இப்படி அமைச்சு பிடி கொடுத்து அத்த நட்ட அடிச்சிட்டு இல்ல வந்து வாய வைக்கிறது ஒன்றே கடிக்க மாட்டாங்க. சீரோ சீரோ வச்சுக்கிட்டியா வச்சுக்கிட்டியா கண்ணு இந்த கண்ணு போயிடுச்சு பார்வை கம்மியாச்சு. என்ன யோசனை எடுத்துக்கிட்டு இறக்கி தரடா தனியாக இறக்கி வாய மட்டும் கட்டி இறக்கி சரி.